ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட் எங்க இருக்குன்னா பாபு கார்டன்ல இருக்குங்க. இங்க இருந்து உங்களுக்கு வந்து முத்துக்கோணம் காலேஜ் பக்கத்துல இருக்கு. எலிவேஷன் பாருங்க எவ்வளவு கிராண்டியரா இருக்கு. எலிவேஷன் பார்த்துட்டு வாங்க. இதாங்க நம்ம பார்க்க வந்த கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு ரெண்டு கார் விடலாம், ஒரு நாலஞ்சு பைக் விடலாம். கார் பார்க்கிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 18 சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்ல செப்டி டேங்க், சம்பு, எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இங்க இருந்து உங்களுக்கு செட் பேக் இருக்கு. நீங்க பாக்குறது இந்த வீட்டோட செட் பேக் தான் பாக்குறோம். எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி டீடைல்ஸ் பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இங்க ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானவுடனே இது வந்து நார்த் ஃபேசிங்ல உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டீக்ல பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பாலிஷ் பண்ணல. பாலிஷ் பண்ண என்ன சூப்பரா இருக்கும். உள்ள என்ட்ரானவுடனே இங்க ஒரு சின்ன ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்கறது ஹால் தாங்க பார்க்குறோம். ஹால் நல்ல ஸ்பீஷியஸான ஹால் தான். ஒரு 14x18 சைஸில் ஹால் இருக்குங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஹால். ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு. ஹால்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தாங்க. காமன் டாய்லெட்டோட டோர் நல்ல சூப்பராக இருக்குது. காமன் டாய்லெட்டும் உள்ளே வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு கிச்சன் பார்த்துடலாம். இது வந்து நார்த் ஃபேசிங்கிறதுனால கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்பேஸ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x16 அந்த சைஸில் கிச்சன் இருக்குங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 வருங்க. ஸோ ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக் ஏரியா. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சேஃப்டி கிரில்லும் வந்துருங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கார்டன் ஏரியா மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. கார்டன் ஏரியாவும் நல்லா அழகாக வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9x18 சைஸில் உங்களுக்கு வந்து கார்டன் ஏரியா இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் வந்து ஃப்ளஷ் டோர் தான். இதெல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x16 சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது. ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துருவோம். ப்ளஸ் இது வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்எல்எஸ் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் நல்லா அழகான லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோடனே இது ஒரு சின்ன ஹால் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12x14 சைஸில் இந்த ஹாலோட சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா க்ளோஸ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே திறந்தோடனே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14x18 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குங்க. ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்லைடிங்கில் இருக்குது. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இதுலேயும் ஷெல்ஃபு இதையும் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு அல்டிமேட் லுக்காக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் மிஷின் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு மேலே இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம் டோராக டைல்ஸும் வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியாங்க. இதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4x9 சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க.
இங்க இருந்து உங்களுக்கு மெயின் ரோடு வந்து பஸ் போற ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 600-700 மீட்டர்ஸ்ல வந்துருங்க. வாங்க நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்ம பார்க்க போறது இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோர் நல்லா ஃப்ரெஷ் டோர் தான், நல்லா அழகா போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16x14 சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. எவ்வளவு ஸ்பேஷியஸா இருப்பாங்க. இது நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூமோட உள்ள டைல்ஸ் வந்து பாருங்க, இதுவும் நல்ல ஒரு அழகான ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பால்கனி போற வழி தாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குங்க. இது ஒரு சின்ன பால்கனி, இது ஒரு 4x6 சைஸ்ல. இங்கேவும் வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே சேஃப்டிக்கு. வாங்க நம்ம மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடியை பார்த்துருவோம். மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே கிரானைட் இருக்கு, மேலேயும் வந்து ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணி மொட்டை மாடி. மொட்டை மாடியோட வியூ தான் பார்க்குறோம், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. மொட்டை மாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.